Kanna, listen here. Fill in the blanks. Eighth problem. If 8 erasers can be bought for 10 rupees 40 paise. First, என்னென்ன quantity அப்படின்றது இது பண்ணணும். புரியுதுங்களா? முதல் என்ன headings இங்க choose பண்ணலாம்? Erasers. ரைட்டா? அடுத்தது என்னது? Cost. இது வந்து cost in rupees. Erasers in numbers. ரைட்டா? இப்போ எத்தனை erasers? 8 erasers bought for rupees. 10 rupees 40 paise. Next, the number of erasers. So, இங்கு தெரியாது. Number of erasers that can be bought for 33 rupees 80 paise. 10 rupees 40 paise கு எத்தனை erasers வாங்களாம்? 8 erasers வாங்களாம். அப்பு 33 rupees 80 paise கு எத்தனை erasers வாங்களாம்? Increase ஆகுமா? Decrease ஆகுமா? Increase ஆகும். இப்போ இங்க cost increase ஆனமாரி, number of erasers என்னாகும்? Increase ஆகும். புரியுதுங்களா? Cost increases. புரியுதுங்களா? Number of erasers also increases. Number of erasers also increases. ரெண்டுமே increase ஆகும். புரியுது அடிக்கண்ணே. அப்பு என்னது? Direct proportion. Therefore, it is in direct proportion. Direct proportion என்ன பண்ணனும் நம்ம? அல்காதை இப்படி heading எழுதிக்கிறது. அப்பு easier இருக்கு நமக்கு. புரியுதுங்களா? X1 by Y1. இது X1, இது Y1. இது X2, Y2. அப்படி எல்லாம் போடலே நாலும் இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கொடிக்கிறேன். 8 by 10.40 equal to x by 33.80. இப்பு x தானே கண்டுபிடிக்கினும். So, இங்க divisionல இருக்க இந்த 33.80 இங்க போன என்னாவும் multiply போம். So, 33.80 divided by 10.40 equal to என்னாது x. சரியாடாகன்னா. இப்பு இதை என்ன பண்ணனும் அப்படினான் அல்ல கவனிக்கினும். இதை 100 ஆல multiply பண்ணிக்கலாம். Both numerator and denominators are multiplied by 100. 2-100 எதுக்காக? In order to remove the decimal. இப்பு இது எப்படி வருனா? 8 into, புரியுதுங்களா? இதை எதால multiply பண்ணிரும்? 100 ஆல multiply பண்ணிரும். Into 100, into 100. அப்பு இங்க என்ன வரும்? 2-0 add ஆகும். இங்கு எத்தனை digit தல்லி புள்ளி வைக்கினும் நீங்கள் decimal வைக்கினும் 2 digit அப்பா இது cancel ஆயிதும் அதே மாதிருதாக கீல்லும் ரைட்டா எத்தனை 0 add ஆகும் 100 ஆல multiply பண்டுது நான் 2 zeros add ஆகும் but how many digits you got to keep the point after how many digits 2 digits அப்பா இதும் cancel ஆயிதும் புரியுதுங்களா equal to என்னது x இப்ப cancel பண்ணம் இது 1 0 கு 1 0 இப்ப இது என்ன tableல cancel பண்ணலாம் 2 tableல 5 2s are 10 2 2s are 4, 4 2s are 8, மறுபிடி 2 table, என்னது, 2 2s are 4, remainder 1, 6 2s are 12, ரைட்டுங்களா, புரியுதா, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படினா, நல்ல கவணிய, 1 2 is 2, remainder 1, 13, 6, 2s are 12, remainder 1, 9, 2s are 18, right அடிக்கின்ன, அப்பே இங்க என்ன வருது, மறுபிடி cancel பணி பார்க்கலாமா, right right இல்லியா, இப்பே என்ன cancel பணி பார்க்கலாம், 2 tableல cancel பணிலாமா, இது என்னது, 2, 2s are 4, 1, 2 is 2, right 3, 2s are 6, அப்பே என்ன இங்க balance வருது, இங்க பாருங்க, இங்க போட்டா, 2 into 169 divided by 13. இப்பு 13 prime number, இல்லையா? அப்பு கண்டிப்பா இதில இது divisible ஆகும் பார்கும். 113 is 13, புரியுதுங்களா? 113 is 13, remainder என்ன? 3, 39. So, 3 13s are 39. இல்லையா, நாம் ஏற்கனையை படித்திருக்கும். 13 square equal to 169.
புரியுது அடி கண்ணே, புரியுதா புரியலையா? அப்ப ஈக்குவல் டு என்னது எக்ஸ். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டு 13, தட் இஸ் 26. எக்ஸ் ஈக்குவல் டு 26. So how many erasers, number of erasers that can be bought for 33 rupees 80 paises? 26. How many? 26. புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இதை நீங்க x1 y1 வச்சு செஞ்சாலும் தப்பு கிடையாது. இதை என்ன பண்ணிக்கலாம், x1 by y1 equal to x2 by y2 அப்படி வச்சு செஞ்சாலும் தப்பு கிடையாது. ஏன்? டைரக்ட் ப்ரொபோஷன். ஆனா இங்க நமக்கு இப்படி கரெக்டா இந்த குவாண்டிட்டி கரெக்டா எழுதணும்னா என்னென்ன அப்படின்றத இப்படி டாபிக் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். என்னென்ன ஹெட்டிங் செலக்ட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியாடா கண்ணா? அடுத்தது கண்ணா, இஃப் எ பாக்ஸ் ஆஃப் பென்ஸ், இஃப் எ பாக்ஸ் ஆஃப் பென்ஸ் இஸ் கிவன் டு 25 சில்ட்ரன். புரியுதுங்களா? ஒரு பாக்ஸ்ல பென் இருக்கு, அது எத்தனை பேருக்கு கொடுக்கறோம்? 25 சில்ட்ரன். Each will get 2 pens. First, என்னென்ன headings நீ choose பண்ணணும்னு பாருங்க. என்னென்ன quantity? Children, இல்லையா? Children in number. Children. Next, என்னது? Pens. அதுவுமே in numbers தான். எவ்வளவு? 25 children. ரைட்டுங்களா? How many pens each one is getting? 2 pens. ஒரு பாக்ஸ்ல பேனா இருக்கு, 25 குழந்தைக்கு கொடுக்கறாங்க, ஒரு ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேனா கிடைக்கும். இஃப் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இஸ் ரெடியூஸ்டு டு 10, 25 குழந்தை இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தைக்கு ரெண்டு பேனா கிடைக்கும். இப்ப சப்போஸ் அங்க 10 சில்ட்ரன், 10 குழந்தை தான் இருக்குதுன்னா ஒவ்வொரு குழந்தைக்கு எவ்வளவு பென் கிடைக்கும்? க்வெஸ்சன் மார்க்கும் போடலாம், இல்லாட்டி ஏதுன்னு கிடையாது போடலாம். இப்ப 25 சில்ட்ரன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னது? ரெண்டு ரெண்டு பேனா கிடைக்கும். இப்ப சில்ட்ரன் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு, ரெடியூஸ். நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டிக்ரீசஸ். அப்ப குழந்தைங்க கம்மியா இருக்கும் போது அந்த குழந்தைக்கு பேனா கம்மியா கிடைக்குமா ஜாஸ்தியா கிடைக்குமா? ஜாஸ்தியா கிடைக்கும். புரியுதா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? இப்ப 25 பேர் இருக்கிறாங்கன்னா அப்ப ரெண்டு ரெண்டா கொடுத்தாதான் 25 பேருக்கு கொடுக்க முடியும். இப்ப 10 பேர் இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஜாஸ்தியா கொடுக்கலாமா இல்லையா? அப்படி அந்த ஜாஸ்தியா கொடுக்கலான்றதான் எத்தனை பேனா கொடுக்கலான்றத அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப என்னது? நம்பர் ஆஃப் சில்ட்ரன், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டிக்ரீசஸ், ரைட்டா? அப்ப நம்பர் ஆஃப் பென்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் பென்ஸ் இன்க்ரீசஸ். தேர்ஃபோர் இட் இஸ் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். என்ன ப்ரொபோர்ஷன்? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு என்னது? XY ஈக்குவல் டு கே. XY ஈக்குவல் டு கே. அப்ப என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 25 இன்டு 2 ஈக்குவல் டு 10 இன்டு Y. அப்போ Y ஈக்குவல் டு 25 இன்டு 2 டிவைடட் பை 10. 1 2 இஸ் 2, 5 2 ஆர் 10, 1 5 இஸ் 5, 5 5 ஆர் 25. அப்ப y ஈக்குவல் டு 5. அப்ப இஃப் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ரெடியூஸ்டு டு 10, ஈச் வில் கெட் ஹவு மெனி பென்ஸ்? 5 பென்ஸ். ரைட்டா? எப்படி கரெக்ட்ன்றத பாருங்க நீங்க. 25 இன்டு 2 என்ன? 50. அப்ப 10 5 ஆர் 50. அதனால ஓரளாவே மென்டலி யூ கேன் கால்குலேட் இட். மென்டலாவே நீங்க கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா? நீ அழகா இதுல வந்து என்ன ப்ரப்போர்ஷன்றதுனால இதுல என்னது? x1 y1 ஈக்குவல் டு x2 y2 வச்சு கரெக்ட் செய்யலாம். இப்படியும் செய்யலாம். இல்ல மிஸ், நான் இந்த டாபிக் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டேன், ஹெட்டிங் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா டைரக்டா இப்படி செய்யுங்க. சோ இதுதான் ஈஸி. புரியுதுங்களா? இப்படி செய்யறதை விட இது ரொம்ப ஈஸி. கரெக்டா ஹெட்டிங்ஸ கரெக்டா சூஸ் பண்ணுங்க நீங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பாருங்க. இது என்னது? டிக்ரீசஸ். இது என்னாச்சு? டிக்ரீசஸ். அப்ப இது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இது டிக்ரீஸ் ஆகுது. இது என்னாச்சு? டிக்ரீஸ். இது என்னது? இன்க்ரீஸ். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இது மாதிரி கரெக்டா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா கண்ணா? 10th ப்ராப்ளம். இஃப் PQ ஈக்குவல் டு K. இஃப் PQ ஈக்குவல் டு K. K
K is a constant. Then P and Q are said to vary. என்னது? Direct இல்லை inverse. எப்படி ராக்கண்ணா? தக்குன் சொல்லிருவீங்களே. என்னது? இது என்னது? Inverse நான் என்னன் சொன்ன? XY equal to K. Direct என்னது? XY y equal to K. அப்பா, XY இக்கு பல என்னன் குட்திருக்காங்க? P, Q குட்திருக்காங்க. அப்பாது என்னது? Inverse with each other. என்ன with each other? Inverse with each other. Very inversely with each other. புரிதடாகனா, very inversely with each other. வேறு உன்னும் கடையாது. ரைட்டா? True or false? And justify your answer. If U and V are in direct proportion, then U1, V2 equal to V1, U2, where U1, U2 are the values of U and V1, V2 are the values of V. இங்கே direct அப்படின் வந்தாலே, என்ன வரண்ணும் நமக்கு? சொல்லுங்கு பார்க்கலாம். X by Y equal to K. அப்போது என்ன வரண்ணும்? U1 by V1 equal to U2 by V2. கரைக்டா? அப்போது cross multiply பண்ணி பாருங்க. என்ன வருது நமக்கு? U1, V2 equal to V1, U2 வருதா வருலியா. கரக்டாதான் இருக்கு. அப்போது இது என்ன சொல்லும் நம்ம? True. இது என்னடாக்கனா? True. புரிதாடாக்கனா, X by Y equal to K. அப்போது நீ எழுதும்பது என்ன எழுதுவே? U1 by V1 equal to U2 by V2. Cross multiply பண்ணும்பது இது கரக்டாதான் வருது. ரைட்டா? 12th sum. True or false? Distance traveled by a bus and time taken are in inverse proportion with constant speed. இங்கே பருங்க இந்த வார்த்தாதான் இங்கே constant speed என்றாங்க. இப்போது speed increase ஆச்சுனா இப்போது ரெண்டு இருக்கு இங்கே speed time. இப்போது speed increase ஆச்சுனா time என்னாகும் decrease ஆகும். இல்லைங்களா? Decrease ஆகும். Speed decrease ஆச்சுனா time increase ஆகும். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க? Speed. Constant speed என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொல்லிட்டாங்க? Constant speed. அப்போது inverse ஆ வருமா? வராது. இப்போது increases, decreases. இல்லை vice versa ஆ இருந்திருந்தா இது inverse proportion. இங்க என்ன சொல்லிட்டாங்க? அப்போது speedல வந்து change இல்லை. அப்போது timeல change வருமா? வராது. If there is no change in speed, na, there is no change in time also. Right? அப்பு என்னது inverse proportion ரது என்னது? தப்பு. அப்பு என்ன சொல்லும் இருக்கு? False. சரியாடாக்கனா, புரியிதா? 13th problem. True or false? If x equal to ky, then x and y are in direct proportion. இதை மாத்தி எழுதி பார்க்கலாம் அடிக்கன்ன. x equal to ky. இப்போ இந்த y எதில் இருக்கு? Multiplicationல இருக்கு. அப்போ இங்க வரும்போது என்ன வரும்? Division குரும். So x by y equal to k. Automatically என்னது? This is a direct proportion. So the given statement is true. சரியாடிக்கன்னே. உடுத்தவுன்னே இப்படி மாத்தி. இதை பார்த்தவுன்னே சொல்லினா, இருந்தால் change பண்ணு. சின்னப் புள்ளைங்க தானே, bookலே இப்படித்தானே பார்க்கிறீங்க. And area of the land per person. அப்பு என்ன இது? இங்க population. Population நான் யாரு? ஆலுங்க. இல்லையா அந்தன் countryல இருக்குக்குடிய persons. So population and area of the land. ரைட்டுங்களா? அப்பு population. ரைட்டா? அடுத்து என்னது? Area of land. இது ரெண்டுதா. இது ரெண்டு inverse proportion ராங்க. இப்போது population increase ஆச்சுனா. ரைட்டா. ஒவ்வொருத்திருக்க குடுக்கிற land ஓட area என்னாகும் decrease ஆகும். இப்போது population decrease ஆச்சுனா. ஒவ்வொருத்திருக்கு கடைக்கக்குடிய land என்னாகும் increase ஆகும். சரியா. அப்போது இது என்னது inverse proportion true. இப்போது என்ன புரியிலியாடாக நான் உன்னுல் வீட்டில இப்போது ஒரு ஆயிரத, இப்போது உங்கள் வீட்டில வந்து 10 பேர் இருக்கிறீங்க. புரியதுங்களா, எவ்வளவு இருக்கிறீங்க? 10 பேர் இருக்கிறீங்க. ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 100 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். இதே ஒரு வீட்டில் 20 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளவு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும்?
ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிடைக்கும், இதுல வந்து 100 கிடைக்கும். புரியுதுங்களா? 10 மெம்பர்ஸ் இருக்கும்போது 100 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும் ஏரியா ஆஃப் த லேண்ட். புரியுதுங்களா? இதே 20 பீப்புள்ஸ் இருந்தா எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 50 தான் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பாரு, 10 × 100 எவ்வளவு வருது? 1000. 20 × 50 எவ்வளவு வருது? 1000. சரியா டி கண்ணு? x1 y1 = x2 y2, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப பாருங்களேன், இங்க என்ன இருந்துச்சு? பாப்புலேஷன் கம்மியா இருந்துச்சு. அப்ப லேண்ட் என்ன கிடைச்சது? நிறைய கிடைச்சது. புரியுதுங்களா? 100 ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சது. இதே பாப்புலேஷன் இங்க இன்க்ரீஸ் ஆன உடனே லேண்ட் என்னாச்சு? ஸ்கொயர் ஃபீட் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. சோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். புரிஞ்சுதா புரியலையா அடிக்கணு? ரைட்டா ரைட்டா, புரிஞ்சுக்கோங்க. அதனால 1000 ஸ்கொயர் ஃபீட்ன்றது நம்ம சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டான ஆயிடுச்சு. பாப்புலேஷன் எவ்வளவுன்னு வச்சுக்கிட்டவே நான் மறுபடி போடுறேன் இங்க கவனி. பாப்புலேஷன் ஏரியா, சும்மா நம்மளா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக, ஏரியா ஆஃப் த லேண்ட். இப்ப எவ்வளவு வச்சுக்கிட்டேன் பாப்புலேஷன்? 10 மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? இப்ப ஒரு 10 மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டேன். அப்ப அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிடைக்குதுன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குது. இப்ப அடுத்தது என்னன்னா, பாப்புலேஷன் எவ்வளவு? 20. அப்ப இது எவ்வளவு கிடைக்கும்ன்றோம். அப்ப என்ன பண்ணும்? 10 × 100 = 20 × y. அப்போ y = 10 × 100 / 20, ரைட்டுங்களா? 1 2 = 5 2 10, அப்ப 50, ரைட்டா? அப்ப பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இது என்னாச்சு? டிக்ரீஸ் ஆயிருக்கு, ரைட்டுங்களா? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆயிருக்குது? இது என்ன ஆயிருக்குது? டிக்ரீஸ் ஆயிருக்கு, ரைட்டா? புரிஞ்சுதா? அப்ப இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். சரியாடா கண்ணா? 15th ப்ராப்ளம், லெந்த் ஆஃப் எ சைட் ஆஃப் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் அண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் வேரி இன்வர்ஸ்லி வித் ஈச் அதர். கண்டிப்பா கிடையாது. இப்ப சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனோட பெரிமீட்டரும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சைட்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதனோட பெரிமீட்டரும் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இப்ப பாருங்க, இது 1 1 1 வச்சுக்கோ, இது 2 2 2 வச்சுக்கோ, இது 3 3 3 வச்சுக்கோங்க. இப்ப இதனோட பெரிமீட்டர் என்னது? 3. இதனோட பெரிமீட்டர் என்னது? 6. இதனோட பெரிமீட்டர் என்னது? 9, ரைட்டா டாக்கனா? இப்ப சைடு இன்க்ரீஸ் ஆகாக அதனோட பெரிமீட்டர் என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. சைடு டிக்ரீஸ் ஆகாக அதனோட பெரிமீட்டர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இன்வர்ஸ்லி கிடையாது, இது ஆக்சுவலா என்னது? டைரக்ட், ரைட்டா? அப்ப இது என்ன சொல்லலாம் நம்ம? ஃபால்ஸ். புரியுதா? டைரக்ட்லி கொடுத்திருந்தா அது வந்து ட்ரூன்னு சொல்லி, இப்ப இன்வர்ஸ்லி கொடுத்ததுனால இது என்னது? ஃபால்ஸ். புரிஞ்சுதா புரியலையா? இதுவும் அப்படிதான், இன்வர்ஸ்லி வித் ஈச் அதர். சரியாடி கண்ணு? புரியுதா? தேங்க்யூ.